வணக்கம் நண்பர்களே, நேத்து ஈவினிங் வந்து வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச் நடந்துச்சு. ஸோ நேத்தியே இந்த ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பட் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டுட்டோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க்கை கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள், ஃபன்னாக இருக்கும். அந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் நிறைய பேர் நிறைய விஷயத்தை பேசியிருக்காங்க, பட் நம்ம சில முக்கியமான விஷயங்களை மட்டும் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பீட்ஸ்ன்னு கேட்கும்போது ஒரு சத்தம் கேட்குதுல்ல, தான் பீட்ஸ். நீங்க வாத்தா போன தடவை மாதிரி எந்த ஒரு ஃபேன்ஸ்க்கும் எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம தளபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 1990 அவருக்கு ஒரு போட்டியாளர் இருந்ததாகவும் அவரோட வெற்றினால இவர் வந்து வேகமாக ஓடி இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. அவரை விட இவர் வந்து அதிகமாக ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. நான் உடனே ஷாக் ஆகிட்டேன், வேற ஏதாவது ஆக்டரை பற்றி பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனோட பேர் பார்த்தோம்னா ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு அவன் தான் காம்படிட்டர் அப்படிங்கிற விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்லறாரு நம்ம தளபதி. அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்லி முடிச்சிடுறாரு. பாலிடிக்ஸ் பற்றியும் சரி, நம்ம தலையோட துணிவு படத்தையும் பற்றியும் சரி எதுவுமே பேசவே இல்லை. பெரிய யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு நம்ம மகேஷ் பாபு அட்லி எல்லாருமே வராங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பட் அப்படி யாருமே வரல. ரெண்டாவது, இந்த ஒரு விஷயத்தை யாராலும் கண்டே பிடிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. நம்ம வில்லன் வந்து பிரகாஷ் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ என்னடா சொல்றது சில்ற புண்டை, எங்களுக்கு தெரியும். நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து லைவ் போட்டிருந்தாங்க. கரெக்டாக தளபதி வரக்கு முன்னாடி ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு. கரெக்டாக தளபதி வந்ததுக்கப்புறம் எதுவுமே ப்ளே ஆகலை. நம்ம சன் பிக்சர்ஸ் வந்து எல்லாத்தையும் கொடுத்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இவன் தான் லைவ் போட மாட்டான், போடுறவனையும் விட மாட்டான், கண்டிப்பாக 1 week ஆகிடும் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு. பிரகாஷ் ராஜ் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு துணிவுள்ள ஒரு ப்ரொடியூசர் நம்ம தில் ராஜோ அப்படின்னு அவரை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு நேரத்தில் நம்ம தலை வந்து ஒரு ஆடியோ லான்ச் வச்சாரு அப்படின்னா வேற லெவலில் ஒரு சம்பவமாக இருக்கும், பட் அது நடக்காது. இந்த ரெண்டு படத்துக்கு நீங்கள் எந்த படத்துக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.